குட் மார்னிங் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சபரிநாதன், சீனியர் லெக்சரர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜ், ஒட்டன்சத்திரம். டுடே வி ஆர் கோயிங் டு சி த டாபிக் ஆஃப் எக்ஸ்டர்னல் கியர் பம்ப். எக்ஸ்டர்னல் கியர் பம்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன். அண்ட் எக்ஸ்டர்னல் கியர் பம்ப் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஐடென்டிக்கல் இன்டர்லாக்கிங் கியர்ஸ் சப்போர்ட்டட் பை செப்பரேட் சாஃப்ட். ஜென்ரலி ஒன் கியர் இஸ் டிரைவன் பை த மோட்டார் அண்ட் திஸ் டிரைவ்ஸ் த அதர் கியர். In some cases, both shaft may be driven by motors. The shaft are supported by bearing on each side of the casing. அதாவது இந்த எக்ஸ்டர்னல் கியர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் மோஸ்ட்லி இந்த எக்ஸ்டர்னல் கியர் பம்ப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவன் கியர் இருக்கும், இன்னொரு டிரைவர் கியர் இருக்கும். ஓகேங்களா, அந்த டிரைவன் கியர் வந்து ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாஃப்டில் வந்து அந்த கியர் சுற்றும் போகும்போது டிரைவர் கியர் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். இந்த மாதிரி ரெண்டு கியருமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும் போகும்போது வேக்கம் க்ரியேட் ஆகி ஆயில வந்து சக்ஷன் பண்ணி டெலிவரி பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட கான்செப்ட். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட வந்து ஒர்க்கிங் பார்ப்போம். ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டர்னல் கியர் பம்ப் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் த பம்ப் பாடி. த மிஸ்ஸிங் கியர் பேர் த டிரைவிங் ஷாஃப்ட், த டிரைவன் ஷாஃப்ட் அண்ட் த எண்ட் கவர் ஆஃப் போத் சைட். ஒன் ஆர் மோர் க்ளோஸ்டு ஒர்க்கிங் ஸ்பேசஸ். த கம்ஃபைன்டு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கேன் சேஞ்ச் பீரியாடிக்கலி. தேர் இஸ் எ ஃப்ளோ டிஸ்ட்ரிபியூஷன் டிவைஸ் கோஆர்டினேட்டட் வித் த கன்ஃபைன்டு ஸ்பேஸ். கியர் செப்பரேஷன் வால்யூம் இன்க்ரீசஸ் வேக்கம் அண்ட் ஆயில் அப்சர்ப்ஷன். கியர் மிஸ்ஸிங் வால்யூம் இஸ் ரெடியூஸ்டு. The oil is sequenced and pressed oil. The missing point moves along the missing line to separate the two and play the role of flow distribution. டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற ரெண்டு கியர் இருக்குது. ரெண்டு கியருமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து டிரைவன் கியரு, கீழே இருக்கிறது வந்து டிரைவர் கியர். ஓகேங்களா, இந்த ரெண்டு கியரும் அப்போது ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, டிரைவ் கியர் வந்து சுழலும் போகும்போது இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். ஓகேங்களா, அது சுற்றும் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு செக்ஷன், லெஃப்ட் சைடு டைரெக்ஷனில் செக்ஷன் இருக்குது, ரைட் சைடு டைரெக்ஷனில் டெலிவரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஹிடன் லைனில் இருக்கும் எந்த சைடு அந்த ஆயில் வந்து உள்ளே போய் வெளியே வருதுங்கிறத வந்து அந்த ஹிடன் லைனில் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுதுமே ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஷாஃப்டோட வந்து கியர் சுற்றுறதுக்கு பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனில் சுற்றும் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராப் ஏற்படும். ட்ராப்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வேக்கம் க்ரியேட் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது செக்ஷன் சைட்லேருந்து ஆயிலை வந்து சக் பண்ணும்போது அந்த வேக்கம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஆயில் வந்து சக்காகி உள்ளே ஃபுல்லாக இருக்கும். அது அந்த கியர் டீத்துக்கும் கேசிங்க்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஃபுல்லாக ஆயில் இருக்கும். அதுக்கப்புறம் அது கியர் சுத்த இந்த சைடு டிஸ்சார்ஜ் வழியாக வந்து ஹை ப்ரெஷரில் ஆயிலை டெலிவரி பண்ணுறது தான் இதோட மெயின் கான்செப்ட். இது தான் வந்து எக்ஸ்டர்னல் கியர் பம்ப். இது வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட ஒர்க்கிங். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும், ஹை ப்ரெஷர், நோ ஓவர்ஹங் பியரிங் லோட்ஸ், ரிலேட்டிவ்லி குவயட் ஆப்ரேஷன், டிசைன் அகாமடேட்ஸ் வைட் வேரியன்ட்லி ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா, இதுதான் அட்வான்டேஜஸ். இதுதான் இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்டர்னல் கியர் பம்பு, அதோட டயக்ராம் எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா, தேங்க் யூ.